அந்த கண்ணம்மாவுக்கும் பாரதிக்கும் முதல் இரவு நடக்க போகுது. அஞ்சலி, கூல் டவுன் கூல் டவுன். இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல்? கண்ணம்மாக்கு முதல் இரவா? ஆமாமா, பத்தே முக்காலுக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. உலக மகா கெட்ட செய்திய சொல்லிட்டு அது ஒரு நல்ல செய்தின்னு வர குதிக்கிறீங்களா? ஆமா, அவளுக்கு முத ராத்திரி நடக்கிறதுல எனக்கு என்ன நன்மை? அப்படி கேளு. அந்த குடும்பம் ஸ்மூத் ஆகாத வரைக்கும் தான் உன்னோட கல்யாணத்துக்கு அவங்க தடை விதிப்பாங்க. அவங்க ஸ்மூத் ஆயிட்டாங்கன்னா சட்டுன வானில மாறிடும். பாரதியும் கண்ணம்மாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா சௌந்தர்யாவும் கூல் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். என்னடா இது, இவ்வளவு கோபம்? இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்கு. எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் தொட்டா என்னதான் தொடணும், அவன் தூங்கினா கூட ஏன் மடியில தான் தூங்கணும். அவன் யாருக்காவோ எதுக்காவோ விட்டு தர மாட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். என்ன சௌந்தர்யா, நீ ஃபார்ம்ல இல்லையா? சொல்லி வச்சே அடிப்ப. இப்ப என்னாச்சு? விட்டு கொடுத்து விளையாடுற பாரா. விளையாட்டு வியாபாரமும் ஒண்ணுன்னு சொல்லுவ, விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா வெற்றி கனிய பறிக்க முடியாதுன்னு சொல்லுவ, இப்ப என்னாச்சு? என்னடி, எப்பவாவது வாழ்க்கையில கருமேகம் சூழ்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இருட்ட சந்திக்க வேண்டியிருக்கும். ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயின் சட்டுன்னு ஒரு டனல்குள்ள போன மாதிரி இருள் குகையில நுழைஞ்சிருச்சுல. விடுடி, கை மீறி நடந்த காரியம். இப்ப இருக்க பசங்க டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. ஆமாமா, பீசா பர்கர்னு போன பசங்களாம் பட்டுன்னு ஆர்கானிக்னு திரும்பிட்டாங்க. ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போறேன்னு போறாங்க. ரப்பர் வச்சு அழிக்க முடியாத எழுத்து மாதிரி இப்படி வந்து உக்காந்துட்டாளே, அவ பேர் என்ன? கண்ணம்மா. ஆனா பேரு பொருத்தம் பிரமாதம், பாரதி கண்ணம்மா. ஒருவேளை தம்பி அப்படிதான் தேர்ந்தெடுத்துச்சோ என்னவோ. கவனமா இரு சௌந்தர்யா, உசுரோட இருக்கிற கதிர் அருவாள் மாதிரி இருக்கா, பட்டுன்னு அறுத்துற போறா. விடுடி, பேத்தி அப்படி பிறந்ததுக்கே தள்ளி வச்சுவ சௌந்தர்யா. பேத்திய தள்ளி வைக்கலாம், பெத்த புள்ளைய தள்ளி வைக்க முடியாது. இல்ல நீ தான் அடிக்கடி சொல்லுவ தோக்குற மாதிரி தெரிஞ்சா அந்த விளையாட்ட விளையாடவே கூடாதுன்னு. பாரதி ஆடின ஆட்டத்துல சௌந்தர்யா கலந்துக்க முடியாம இப்படி நிக்கிறா. நீ நோபால்னு கூட சொல்லு, நான் அடிச்சது சிக்ஸர்னு சொல்றான் பாரதி. பால் நோ பால் ஆயிட்டதுனால அவுட் ஆனாலும் செல்லாது, சிக்ஸரும் கவுண்டிங்ல வந்துடும். ஏய், சும்மா விடுங்கடி, அவளே நொந்து போயிருக்கா. நீ இயல்பா இரு சௌந்தர்யா. சாரி சௌந்தர்யா, உன்னை ஹர்ட் பண்ணோன்னு நினைக்கல, வழக்கம் போல ஃபன் பண்ணோம் அவ்வளவுதான்.
செண்பகவள்ளி, இவ்வளவு சீக்கிரம் கண்ணம்மாட வாழ்க்கை செட்டில் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அவங்க ஜோசியரை கூப்பிட்டு நாள் குறிச்சிருக்காங்க. கண்ணம்மா கிட்ட எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. என்னம்மா சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இந்த உண்மையை மறைச்சது சரியா தப்பான்னு தெரியல. கண்ணம்மா எவ்வளவு ஆசைகளோட கனவுகளோட அந்த அறைக்குள்ள போவா? எல்லா பொண்ணுகளுக்கும் சொத்து சுகம் ஆஸ்தி அதிகாரத்தை தாண்டி குழந்தை பெற்றுக்கிறது தானே முக்கியம். அது இல்லைன்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடும்? அதே சமயம் உன் புருஷனுக்கு இந்த குறை இருக்குமான்னு சொல்லி அனுப்பி வச்சாலும் எல்லா சந்தோஷத்தையும் தாண்டி அந்த குறை மட்டும் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குமா? காலப்போக்கில் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா கண்ணம்மாவும் அதை ஏத்துக்கிற பொண்ணுதான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நரகத்திலிருந்து மீட்டு அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். என்ன பார்க்கற, இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி புழுதியில் புரண்டாலுமே அது அவளுக்கு சொர்க்கம்தான். பாக்கியலட்சுமி என்னை கையாளாகாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த கையாளாகாதவன் தான் கண்ணம்மாவை அந்த உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கான். நானும் பயந்துக்கிட்டே இருந்தம்மா. காலத்துக்கும் கண்ணீர் சிந்துற வாழ்க்கை தான் கண்ணம்மாவுக்கு அமையன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேன். உன்னோட ஆசீர்வாதத்தாலையும் அவளுடைய நல்ல குணத்துக்காகவும் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இது காலமெல்லாம் நினைக்கணுமா? வந்திருந்தவங்கெல்லாம் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. கண்ணம்மாவுக்கும் பாரதி மாப்பிள்ளைக்கும் இடையில ஒரு அன்பான வாழ்க்கை அமையும், அதுல எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அதுக்கு அத்தாட்சியா ஒரு வாரிசுன்றதை தான் இல்லாம போகும். எனக்கு வருத்தமெல்லாம் ஒண்ணுதாம்மா, எனக்கும் உனக்குமான வாழ்க்கையின் கடைசி கண்ணம்மா தான். அவளுக்கு பிறகு நம்ம குடும்பத்துக்கான ஒரு ரத்த அடையாளம் எதுவுமே இருக்க போறதில்லை. அந்த ஒரு வருத்தம் தாம்மா எனக்கு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு முதலிரவு அறையில மாப்பிள்ள வெளிப்படையா இருக்கணும்னு சொல்லி உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா, ஐயோ கடவுளே, எது எப்படி நடந்தாலும் கண்ணம்மாவோட வாழ்க்கையில துளியளவு சந்தோஷம் குறையாம பாத்துக்க. அக்கா அவ வந்து சௌந்தர்யா, வாங்க. வாமா. என்னமா பொசுக்கு பொசுக்குன்னு காணாம போயிடுற?
ரொம்ப வருஷம் கழிச்சு உன் வீட்டுல ஒரு நல்லது நடக்குது. தேங்காய் வச்சு குலசாமியை கும்பிடணும்னு தோணுச்சா உனக்கு? சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு, திருநீரையாச்சும் வச்சு விட. இல்ல அண்ணி, நீங்களே வச்சு விட்டுட்டீங்கல்ல, அதுவே போதும். வெயின்னு சொல்றேன்ல. சரி, ஆசீர்வாதமாவது பண்ணு. ஆசீர்வாதம் வாங்கடா, பாத்துக்கிட்டு நிக்கிற. என்ன இவ, ஆசீர்வாதம் கூட பண்ணாம போற? அத்தை, அம்மாக்கு கால விழுறதெல்லாம் பிடிக்காது. அப்ப நீ விழுந்தியடா. அப்பா, அறிவு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டல? ஏன்னா அம்மா அங்கதான் செக் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நானா? ஆ, அதோ வரம். அத்தை, 2 மினிட்ஸ். அப்பா, வந்துரு. ஆ, வரம். பிளஸிங் தானமா? உன் வாழ்க்கை இருண்டு போச்சுடா, நான் எதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? அம்மா, என் வாழ்க்கை இருண்டெல்லாம் போல, இப்பதான் கொஞ்சம் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடு ரொம்ப பெருசு. இங்க ஏதாவது ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் ஒதுங்கி கிடந்தா தெரியாது. அப்படி ஒரு மூலையில வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போட்டுமேனுதான் அவளை உள்ள அனுமதிச்சேன். இந்த வீடளவுக்கு எனக்கு மனசு கிடையாது, அதுல கண்டவங்களுக்கும் இடம் கிடையாது. மாமா, கோவம் நம்ம அழகை கெடுத்துருமா? கொஞ்ச நாள்ல நீங்க நல்லாவே இல்லம்மா. பழைய முகத்துல இருந்த சாந்தமும் அமைதியும் இப்ப உங்ககிட்ட இல்லவே இல்லம்மா. இப்பெல்லாம் உன்னோட ரசனை மட்டமா போயிடுச்சு. இது பார் பாரதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அதை நான் ஏத்துக்கவும் இல்ல, ஜீரணிக்கவும் இல்ல. எனக்கு பிடிக்காத ஒருத்திய இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் மன்னிக்காத ஒருத்திய நீ உன் மனைவி ஆக்கிக்கிட்ட. இதுதான் உன்னோட விருப்பம்னு சொல்லி என்ன விட்டுட்டு விலகி போயிட்டமா? இல்லமா, உன்னை விட்டு எங்கேயும் விலகி போலமா. கண்ணை திறந்து பாருங்கம்மா, உங்க காலடியில தான் இருக்கேன். இப்பவும் இங்கதான் இருக்கேன், எப்பவுமே இங்கதான் இருப்பேன். பாசாங்கான சொல்லுக்கெல்லாம் பலியாகிற ஆளு நான் இல்ல. இன்னைக்கு நீ உன் வாழ்க்கைய ஆரம்பிக்க போற. இல்ல, என் வம்சத்துக்கே கரிய பூச போற. உங்க அக்கா சாபம் கொடுத்த மாதிரியே ஒரு அழகில்லாத பொண்ணை இந்த வீட்டோட மருமகளாக்கிட்டேன். இப்போ பிள்ளைங்களையும் அதே மாதிரி பெத்து போட போறேன். இல்லம்மா, என்ன பத்தின இந்த பயம் உங்களுக்கு அவசியம் இல்லாது. ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று தர முடியாது. எனக்கு பிள்ளை பெற பாக்கியம் இல்லமா. அம்மா வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டாங்க, சகல உரிமையும் கொடுத்துட்டாங்கன்னு நீயும் அவளும் நினைச்சுக்க வேண்டாம். நான் உங்களை அனுமதிச்சதுக்கு நிறைய காரணம் இருக்கு, அதுல ஒரு காரணம் கூட கருணையோ அன்போ இரக்கமோ இல்ல. அம்மா, பெரிய வார்த்தை சொல்லாதீங்கம்மா. கோவம் வெறுப்பும் எல்லாமே ஒரு நாள் உடையுமா? அப்ப உங்க சொல்லு உறுத்த கூடாதுமா, விடுமா?
பிடிக்காத செயல் தான். இவங்க விரும்பாத பொண்ணு தான். ஏதோ கல்யாணம் நடந்துருச்சுமா? ஆமாண்டா, ஏதோ ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அது சௌந்தர்யாவோட மகன் கல்யாணமாவும் நடக்கல, டாக்டர் பாரதி கல்யாணம் மாதிரியும் நடக்கல. ஊர் பேர் தெரியாத ஒரு கல்யாணம், ஒன்னு ரெண்டு பேர் அழைச்சி ஒரு விருந்து, தெருவோட திண்ணையா ஒரு வாழ்க்கை. இது கடா உன்னை ஆசாசியா பெத்து வளர்த்த. சரி விடு, நாம காஸ்மெட்டிக்ஸ் பிசினஸ் பண்றோம், பெண்களை நம்பி வியாபாரம் பண்றோம். சௌந்தர்ய காஸ்மெட்டிக்ஸ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுச்சுன்னா அது ஷேர் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்டா. அப்ப உறவு கூட பிசினஸ் தான் இல்லமா? இல்லடா, அது உறவே இல்ல. அது பிசினஸ் பாதிச்சிட கூடாதுன்னு ஒரு கான்சியஸ்னஸ். பாரதி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு மகனா ஏ பாரதிய எனக்கு எப்பவுமே பிடிக்கும்டா. அதனால எனக்கு நீ எப்பவுமே ஸ்பெஷல்டா. நீ கட்டிட்டு வந்ததுனால அவளுக்கு மருமக அந்தஸ்தெல்லாம் கொடுக்க முடியாது. அவ ஒரு வேலைக்காரிக்கு சமமா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அவ தகுதி இவ்வளவுதான். நீங்க மாறவே மாட்டீங்களாமா? என்ன மரணப்படுக்கையில வச்சு கேட்டாலும் அவளை பிடிக்காதுன்னு நான் சொல்லுவேன். என்னால என்ன மாத்திக்கவே முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரி. உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. போங்க. போயிடு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த ஜென்மத்தில் என்னால குழந்தை பாக்கியம் தர முடியாதுன்னு தெரிஞ்சும் கண்ணம்மா சந்தோஷமா இருக்கானா? அவளோட அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது. அந்த அன்புக்கு நேர்மையா இந்த வாழ்க்கை முழுக்க நான் இருப்பேன். உள்ள ஒரு டீ மேக்கர் வச்சிருக்கேன், தூக்கம் வந்தா டீ போட்டு குடிச்சுக்கோ. இது ஸ்பெஷல் நைட், மறந்து தூங்கி இங்க தொலைச்சிராத. ஆல் தி பெஸ்ட் கண்ணம்மா. அட வெக்கத பாரு. சரி உள்ள போ, உள்ள போ 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 போ. அங்கே நின்ட்ட உள்ளவா?